والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وقال تعالى عيلا ألا بذكر الله تطمئن القلوب قال النبي صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقال في الأرض الله الله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. குனிந்தவாறும் இருந்தவாறும் ஒருங்கிணைத்தவாறும் நீங்கள் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருங்கள். இது தொழுகையை பற்றி உண்டான ஹஜ்ஜினுடைய வணக்கத்தை அல்லாஹ் சொல்லும் போது ஃபைதா தொலைத்தும் மனாசிக்கக்கும் ஃபத்குருல்லா, ஹஜ்ஜு முடிந்துவிட்டால் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். அத்தோடு முடிந்து விடுவதல்ல, யுத்தமானாலும் ஃபைதா லகைத்தும் ஃபியத்தன் ஃபஸ்புது வதுக்குருல்லாஹ கசீரா, யுத்த களத்திலும் எதிரிகளை நீங்கள் சந்திப்பீர்களே ஆனால் நீங்கள் ஸ்திரமாக நின்று அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்கின்றான். அல்லாஹ்வின் திக்ரும் அல்லாஹ்வின் நினைவும் தான் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான அடையாளமாக மேற்கொண்ட வசனங்களிலெல்லாம் அல்லாஹ் சொல்கின்றான். வேறு சில வசனங்களை பார்க்கும் பொழுது ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்கின்றான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வினுடைய நினைவுகளோடு அவன் பக்கம் மன்னிப்பை தேடி விரைந்து செல்லுங்கள். வசாபிகு இலல் ஹைராத், நன்மையின் பக்கம் போட்டி போட்டு செல்லுங்கள். இப்படி அல்லாஹ்வினுடைய நினைவுக்கு மாத்திரம் விரைந்து செல்லுங்கள், போட்டி போட்டு செல்லுங்கள், முந்தி செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த உலகின் வாழ்வாதாரத்தை தேடுவது குறித்து அல்லாஹ் சூரத்தில் முல்குலே சொல்கின்றான், ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா, இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரங்களை தேடி நீங்கள் ஆசுவாசமாக இயல்பல் மிக்க ஒரு சொல். ஒரு புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு பதிலாக இல்லல் ரஹ்மான், இல்லல் ரஹீம், இல்லல் மலிக், இல்லல் குத்துஸ் என்று அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 99 திருநாமங்களையும் சொன்னாலும் அவன் ஈமான் கொண்டதாக ஆகாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் என்று சொன்னால்தான் அவன் ஈமான் கொண்டதாக அவனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படும். 99 திருநாமத்தை சொன்னாலும் அவனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஆற்றல் இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் என்ற வார்த்தையும் வேற, அதனுடைய சப்தம் வேற அல்ல. அல்லாஹ் என்றாலே அல்லாஹ் தான், அதுக்கு ஒருமையும் இல்லை, பருமையும் இல்லை, ஆண்பாலும் அல்ல, பெண்பாலும் அல்ல என்று யூதன் குறித்து வைத்த டிக்ஷனரியில் கூட அல்லாஹ் என்பதற்கு அப்படித்தான் விளக்கம் எழுதுகின்றார். அது மகத்துவமிக்க ஒரு சொல். ஏற்கனவே பகிர்ந்த விஷயம்தான், அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லா அலி அவருடைய திக்ர் மஜ்லிஸிலே அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ர் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சொல்லினால், அந்த திக்ரின் மூலமாக உள்ளம் அமைதி அடையும் என்று அவர்கள் சொல்லி அந்த திக்ரை சொல்கின்றார்கள். எல்லா மக்களும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ரை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது விஞ்ஞான வித்தகர் மருத்துவ மேதை அபு அலி சீனா அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு ஆன்மீக பாட்டையிலே பரிச்சயம் இல்லை, மருத்துவ சிந்தனை மட்டும்தான். ஏன் இப்படி அல்லாஹ் அல்லாஹ் போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்ல லா ஹவுலா வலா குவத்த என்பதை ஓதுங்க. ஓரிரு நாளில் அவருடைய மகன் ஓடி வருகின்றார், அவருக்கு பின்னால் 4000 ஆடுகள் வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சென்றாங்க. என்ன நடந்தது? எதிரிகள் என்னை சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள், என்னை கொலை செய்வதற்காக. அது ரஜப் மாதம் என்பதால்
குறைசி காஃபிர்களும் சங்கையான மாதத்தில் கொலை செய்ய மாட்டார்கள். அதற்காக வேண்டி ஆட்டு கொட்டகையிலே ஆடுகளை பராமரிப்பதற்காக அவரை ஜெயிலில் வைத்து வெளியிலே தப்பிக்க முடியாத அளவுக்கு அவரை காபந்து பண்ணி வைத்து விட்டார்கள். ஆடுகளை பராமரிக்க வேண்டும், ரஜவ் மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் அவரை கொலை செய்வதற்காக. ஆடுகளுக்கு இவர் இறைகள் போட்டு ஆடுகளை பராமரித்து வந்தார். தக்க தருணத்தில் யாரும் பார்க்காத பொழுதிலே அவர் தப்பி ஓடிவிட்டார். இவர் ஓடுவதை பார்த்து அவர்களுக்கு தீனி போடக்கூடிய ஆடுகள் அவரை பின்தொடர்ந்து வந்து விட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது இறைவன் உனக்கு கொடுத்த அருள், லா ஹவுல வலா குவ்வத என்பதனுடைய மாய மந்திரம். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், 99 பிரச்சனைகளை தீர்க்கும், அதில் குறைந்தது கவலை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிலே சரணடைதல் இருக்கின்றது. நான் எந்த சக்திக்கும் உள்ளவன் அல்ல, நான் பலகீனமானவன் என்ற சரணாகதி அந்த லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்பதிலே இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி எத்தனையோ திக்ரிகள், திக்ரிலே மிகவும் சிறப்பிய மாமேதை. எனவே அவர்கள் மஸ்ஜிதின் வெளிவாசலிலே இருந்து அங்கே அமர்ந்து கொள்ளலாம், விடியும் பொழுது மழை வேறு பொழிகின்றது என்று அங்கிருக்கின்றார்கள். மஸ்ஜிதின் காவலாளி இங்கும் அமரக்கூடாது என்று வெளியில பிடிச்சு தள்ளிட்டான். இதை பார்த்து கொண்டு எதிர்த்தாப்புல ஒரு ஹப்பாஸ் ரொட்டி வியாபாரி, வெளியூருக்காரரு, எனவே இங்க வாங்க, எங்க கடையில வேணா நீங்க இருந்துக்கிடுங்கன்னு சொல்லி அவருக்கு அனுமதிக்கிறான். மாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் அந்த ரொட்டி கடையிலே இரவில் இருக்கின்றார்கள். மறுநாளினுடைய வியாபாரத்திற்காக அவர் மாவுகளை தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றார். சுபஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலி. இமாம் புகாரி இமாம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் கிரந்தத்தின் கடைசி ஹதீஸ் இதுதான், கரிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ஹபீஃபத்தானி அலல் நீசான் சகீரத்தானி ஃபில் மீசான். அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை, நாவிற்கு சொல்வதற்கு எளிதான வார்த்தை, ஆனால் நன்மையை நிற்கக்கூடிய திராசிற்கு கனமான வார்த்தை என்று பெருமானார் சொன்னதை புகாரி இமாம் கடைசி ஹதீஸாக பதிவு செய்வார்கள். சுபஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம். இந்த தஸ்பீஹை அந்த ரொட்டி செய்யக்கூடியவர் ரொட்டி மாவை வேலை செய்து கொண்டிருக்கும்போது தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் இதை பார்த்து கொண்டு அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவரோடு பேசுவதற்கு ஆயத்தப்பட்டு, உங்களுடைய வளமை இப்படித்தானா? ஆமாம், நான் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் செய்கின்றேன். இந்த தஸ்பீஹின் மூலமாக நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருப்பீர்களே என்று கேட்கின்றார்கள். ஆம், நான் எதை ஆசைப்பட்டேனோ அதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டிருக்கின்றான். உங்களுடைய நிறைவேறாத ஆசை இருக்கின்றதா? ஆம், ஒரே ஒரு ஆசை இருக்கின்றது, கல்வி கடல். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களை வாழ்வில் சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன், அது இன்னும் நிறைவேறவில்லை என்று சொன்ன பொழுது இமாம் அஹமது பின் ஹம்பல் சொன்னார்கள், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அஹமது பின் ஹம்பல் அவரை களத்தை பிடிச்சி உன் கடைக்கு அல்லாஹ் தள்ளியிருக்கிறான், நான் தான் அந்த அஹமது பின் ஹம்பல்ங்கிறான். தஸ்பீஹ் நம்முடைய தேவைகளை இழுத்து கொண்டு வரையும், அல்லாஹ்வினுடைய திக்ர் நம்முடைய தேவைகளை நம்ம பக்கம் இழுத்து கொண்டு வரும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்கின்றது. கல்புல் மோமினீன அர்ஷுல்லா, கஅபா பெரியதா? ஒரு மோமினுடைய கல்பு பெரியதா என்றால் மோமினுடைய கல்பு தான் பெரியது. அதில் அல்லாஹ்வை உட்கார வைத்தால் அது அர்ஷாக மாறிவிடுது. கல்புல் மோமினீன அர்ஷுல்லா, மோமினுடைய கல்பு அல்லாஹ்வுடைய அர்ஷாக மாறிவிடுகின்றது. காபத்துல்லா வீடு, அல்லாஹ்வின் வீடு பைத்துல்லா. பைத்துல்லா பரிதா அர்ஷுல்லா பரிதா என்றால் அர்ஷுல்லா தான். அல்லாஹ்வை நீங்க மற நிறைத்திருக்கக்கூடிய மோமினுடைய உள்ளம் அல்லாஹ்வின் வீடாக அது ஆறிவிடுகின்றது. அந்த கல்பிலே உலகத்தினுடைய குப்பைகளை கொட்டாமல் அல்லாஹ்வின் நினைவுகளோடு நாம் வாழ்வோம். இந்த உலகத்தினுடைய எல்லா சகல கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு நிவாரணம் அளிப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.